வணக்கம். ஜெம் துளிகள். கோவை அருகே முன்விரோதம் காரணமாக திமுக பிரமுகர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செல்வபுரம் ஹவுசிங் யூனிட்டைச் சேர்ந்த கேபிள் மணிகண்டன் என்பவர் திமுக பகுதி பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் மணிகண்டனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவருடன் உட்கட்சி பூசல் காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் மணிகண்டன் அவரை தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக செல்வபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிகண்டன் வீட்டின் முன்பு கட்டிலில் படுத்து இருந்தபோது முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம ஆசாமிகள் இரண்டு பேர் திடீரென கத்தியை எடுத்து மணிகண்டன் மீது சரமாரியாக குத்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடினர். இதில் நெஞ்சு மற்றும் கைப்பகுதியில் படுகாயம் அடைந்த மணிகண்டனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததை அடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செல்வபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அருகே அமைந்துள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகத்தின் கீழ் மாவட்டத்தில் 5 துணை மருத்துவமனைகளும் 20 மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை TSP கலைச்செல்வன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு துணை இயக்குநர் சுகாதார நலப்பணிகள் அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் துணை இயக்குநர் மருத்துவர் பழனியிடம் இருந்து 1,66,900 ரூபாயும் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஸ்ரீனிவாசனிடம் இருந்து 26,490 ரூபாயும் சுகாதார மேற்பார்வையாளர் இளங்கோவனிடம் இருந்து 8,900 ரூபாய் என மொத்தம் 2,02,290 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்பணம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்துக்குட்பட்ட அலங்கியம் ரோடு பகுதியில் சட்டவிரோதமாக சிலர் புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வருவதாக தாராபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து துணை கண்காணிப்பாளர் தன்ராசு உத்தரவின் பேரில் ஆய்வாளர் செல்வன் தலைமையில் காவல்துறையினர் அலங்கியம் சாலை, ராம்நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடையில் வைத்து புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த செல்வராஜ் மற்றும் பூபதி ஆகிய இருவரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட செல்வராஜ் மற்றும் பூபதி ஆகியோரிடம் இருந்து 14 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச மின் இணைப்பு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நெல்லை தென்காசி மாவட்ட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கான ஆணை மற்றும் மின்வாரியத்தில் பணியின் போது உயிர் நீத்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 835 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பில் முதல்கட்டமாக 42 நபர்களுக்கும், அதேபோல் பணியில் இருக்கும் போது உயிர் நீத்த மின்வாரிய ஊழியர்களின் வாரிசுகள் 14 பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை ஆகியவற்றை சபாநாயகர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேசும்போது, மின் வாரியத்தில் காலியாக உள்ள ஒயர்மேன், ஹெல்பர்கள் போன்ற பணியிடங்கள் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும், கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட மின் தடையை சரிசெய்ய 800 உடன்குடி உள்ளிட்ட பல மின் திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்து மின் தட்டுப்பாடு தற்போது சரி செய்யப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, நயினார் நாகேந்திரன் மற்றும் மின்வாரிய உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விரைவிலே இந்த அரசு நியமிக்க இருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்லிக்கொள்ள கடைபிடித்திருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் என்ன நடைபெறுகிறது என்பதை மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ, எம்பிக்கள், அமைச்சர்கள் தாண்டி என்ன இருக்கிறது என்பதை யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்கின்ற ஒரு முதல்வர் இருக்கின்ற காரணத்தால்தான் நன்றி பல ஆண்டு காலம் பணியாற்றி பணியில் இருக்கும் போதே உயிர் நீத்த வாரிசுகள் அந்த குடும்பம் எப்படி துடி துடித்து இருக்கும், கேட்பாளர்கள் இருந்தவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மாவட்டத்தில் அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு
இன்று என்னுடைய கரத்தால் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை தந்த முதல்வருக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 முதல் 2011 வரை அப்போது பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் செய்த பணியை யாரும் மறக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், மேட்டூரிலே புதிதாக 600 மெகாவாட் மின்திட்டம் ஒன்று, வட சென்னையிலே அதே போன்று 2500 மெகாவாட், 800லே 2600 மெகாவாட். விக்கிரவாண்டி அருகே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர் கலைச்செல்வி வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்ட கலைச்செல்வி என்பவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆண் வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக கிராம மக்களை வீடு தேடி சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி கூறினார். அப்போது இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்த ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்விக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தனர். இதையடுத்து கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து தருவதாக கலைச்செல்வி பொதுமக்களிடம் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் திருவல்லிக்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக கலைச்செல்வி சேகர் என்பவர் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு முதல்கடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் நான் எந்த நேரத்திலும் என்னை கூட்டால் நான் கலைச்செல்வி என்ற பெயரை சொன்னாலே நான் உங்களிடத்தில் நானே வந்து நிற்பேன். 1998 சுய உதவி குழுவில் ஆரம்பித்து சிறந்த பஞ்சாயத்தாக பிஎல்எஃப் தலைவராகவும் பிபிஆர்சி மெம்பராகவும் மோட்டிவேட்டராகவும் ஓடிஎஃப் பஞ்சாயத்தாக சிறந்த ஊராட்சியாக இதற்கு வாக்களிப்பதற்கு முன்றே மாற்றியுள்ளேன். இன்னும் மேலும் ஊராட்சி மன்ற தலைவரை பெற்ற பிறகு நல்ல பஞ்சாயத்தாக திருவல்லிக்குப்பம் ஊராட்சியை குடிநீர் மின்சாரம் மற்றும் டாய்லெட் வசதி இல்லாத கிராமமாகவும் வீடு இல்லாத கூரை இல்லாத வீடாகவும் மாற்றி கொடுப்பேன். அப்துல்கலாம் மன்றம் வளரிளம் பெண்கள் அங்கன்வாடி பள்ளியில் இடையில் நின்ற பள்ளி குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவும் 8ஆம் வகுப்பு வரை எங்கள் திருவல்லிக்குப்பம் ஊராட்சி பள்ளியை எடுத்து வர முன் பாடுபடுவேன். முதியோர் விதவை அனைவருக்கும் முதல் உதவியை நான் பெற்றுத் தருவேன். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருவாரூர் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஒன்றிய தலைவர் ரஞ்சித் குமார் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஊதியம் அரசு கருவூலத்தில் வழங்க வேண்டும் எனவும், மண்டல ஊரக வளர்ச்சி நிறுவனங்களில் தற்காலிக கணினி விரிவுரையாளராக பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றிய அனைத்து நிலை ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களுக்கும் தமிழக அரசு அறிவித்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சிறப்பு விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் துளிகள் தொடர்கின்றன.
அரியலூர் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஒன்றிய அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஒன்றிய அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஊராட்சியில் பணியாற்றி வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ஏற்கனவே பெற்று வந்த ஊதியத்தை விட 850 ரூபாய் குறைவாக பெற்று வருவதாகவும் அதனை ரத்து செய்து தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊதிய தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் மண்டல ஊரக வளர்ச்சி நிறுவனங்களில் தற்காலிக கணினி விரிவுரையாளராக பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய அனைத்து நிலை ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களுக்கும் தமிழக அரசு அறிவித்த ஊக்கத்தொகை 15,000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டுவது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஊராட்சி செயலாளர்கள் ராவணேஸ்வரன், அறிவழகன், தனவேல், ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஊர வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம மாண்புமிகு முதல்வர்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 5 கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளோம். அந்த ஊராட்சி செயலாளர்களுக்கு கரூர் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும். ஓவர்சிட்டி ஆப்பிள்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். தூய்மைக்காரர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை. விழுப்புரம் அருகே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் குரு ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அமுதா கஜேந்திரன் என்பவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட சுமார் 1,500 வாக்குகள் அதிகம் பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றார். இதையடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிராம மக்களிடம் வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது கிராம பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா கஜேந்திரனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். மேலும் மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுப்பதாக அப்போது பொதுமக்களிடம் கூறினார். வணக்கங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பொம்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக நான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் சுமார் 1,300 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன். எனது கிராமத்தில் மிகவும் அடிப்படை வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளது. அதற்கு நிச்சயமாக பாடுபடுகிறேன். சாலை வசதிகள், குடிநீர், மின்விளக்கு, மற்றும் நெல் குடை பல வாக்குறுதிகளை கொடுத்துள்ளேன். உங்களுக்கு எல்லா வாக்குறுதிகளும் தேவைப்படும் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற பாடுபடுகிறேன். பொள்ளாச்சியில் திமுக விவசாய அணி சார்பில் மாபெரும் மின்னொலி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் 44வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் திமுக விவசாய அணி சார்பில் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி ஜோதிநகர் மைதானத்தில் கடந்த 14ஆம் தேதி இந்த கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்ட நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 64 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் நாக் அவுட் முறையில் கேரள மாநிலம் பரக்கோணம் சிசி அணி மற்றும் பொள்ளாச்சி RMCC அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதனைத் தொடர்ந்து நடந்த போட்டியில் கேரள மாநிலம் மரக்கோணம் அணியினர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு 20,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 10,000 ரூபாய் மற்றும் மூன்றாம் பரிசு 5,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அரியலூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருமலபாடி மற்றும் குலமாணிக்கம் ஆகிய கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா திடீரென ஆய்வு செய்தார்.
அப்போது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதால் நெல் அறுவடை செய்து சாலையில் கொட்டி கிடப்பதாகவும் 15 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் நிலையத்தில் எடை வைக்காமல் இருக்கும் நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பெருந்தலைவர் குமார் தலைமையில் விவசாயிகள் கோரிக்கை மனுவை கொடுத்தனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் திருமழபாடி கிராமத்தில் ஆவரமேடு பகுதியில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் சாலை டெண்டர் விடப்பட்டு சாலை முழுவதும் ஜல்லிக்கற்கள் கொட்டி கிடப்பதாகவும் இதனால் கடந்த ஒரு வருடமாக வயலுக்கு வாகனத்தை கொண்டு செல்ல முடியாத சூழல் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். எனவே அடுத்த மாதம் கரும்பு அறுவடை செய்ய இருப்பதால் வாகனங்களை கொண்டு செல்ல சாலையை சீர்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆய்வில் திருமானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுமதி, அசோக் சக்கரவர்த்தி உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். செய்யாறு அருகே அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 50 மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்ட பணியில் கால்வாயை சுத்தப்படுத்த சென்றுள்ளனர். இதையடுத்து பிற்பகல் பணியை முடித்துவிட்டு பெண்கள் வீடு திரும்பிய நிலையில் அதன் வழியாக வந்த சேகர் என்பவருக்கு சொந்தமான பயணியர் ஆட்டோவில் சுமார் 16 பேர் பயணம் செய்துள்ளனர். ஒரே ஆட்டோவில் அளவுக்கு அதிகமான பயணிகள் பயணம் செய்ததால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அருகே சென்றபோது பாரம் தாங்காமல் ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணித்த 14 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு செய்யாறு தலைமை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயம் அடைந்த 14 பேரில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே கொள்ளையனை மடக்கி பிடித்த பத்திரிகையாளருக்கு வியாபாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியைச் சேர்ந்த சித்திக் என்பவர் சித்ரா ஜங்ஷனில் கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது கடையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வீட்டில் இருந்தபடி செல்போனில் பார்த்தபோது கடைக்குள் மர்ம ஆசாமி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து செய்வதறியாமல் திகைத்த கடை உரிமையாளர் அதே பகுதியில் வசித்து வரும் தனது நண்பரான பிரபல ஆங்கில பத்திரிகை நிருபர் வில்சன் என்பவரிடம் தகவல் தெரிவித்து உதவிக்கு அழைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து இருவரும் பார்த்தபோது மர்ம ஆசாமி கடைக்குள் பணம் எதுவும் கிடைக்காததால் அருகில் இருந்த பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அதை கண்ட சித்திக் மற்றும் அவரது நண்பர் வில்சன் ஆகிய இருவரும் மர்ம நபரை அடையாளம் கண்டு பின்தொடர்ந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து மர்ம நபர் பேருந்து ஒன்றில் ஏறிய நிலையில் இருவரும் அவரை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடித்தனர். அப்போது மர்ம ஆசாமி மறைத்து வைத்திருந்த கூர்மையான இரும்பு ஆயுதத்தால் அவர்களை தாக்க முயன்றதை அடுத்து அவரை மடக்கி பிடித்து பீளமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாமர்த்தியமாக திருடனை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பத்திரிகையாளர் வில்சன் மற்றும் வியாபாரி சித்திக் ஆகியோரை பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் துளிகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை அருகே பொறியாளர் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை அடுத்த கிருஷ்ணா நகர் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணகுமார் என்பவர் BSNL நிறுவனத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணகுமார் தனது குடும்பத்துடன் உறவினரின் தூக்க நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்று வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ
கிலோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 40 சவரன் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி பொருள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 40 சவரன் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி பொருள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி நேதாஜி நகர் அருகே உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி வாலிபர் தற்கொலை செய்து கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி நேதாஜி நகர் அருகே வாலிபர் ஒருவர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி குமார் அறிவுறுத்தலின் பேரில் தீயணைப்பு அலுவலர் சகாயராஜ் மற்றும் அவரது குழுவினர் வாலிபரின் உடலை மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள சென்ற பெண் மயக்க மருந்து செலுத்திய நிலையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் புதுவயல் அருகே வீரசேகரபுரத்தைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவரது கணவர் செல்வகுமார் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தமிழ்ச்செல்வி குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள புதுவயல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது தாயுடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த மயக்க மருந்து மருத்துவர் தமிழ்ச்செல்விக்கு மயக்க ஊசி செலுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் தமிழ்ச்செல்வியின் உடல்நிலை மோசமானதால் அவசர ஊர்தியின் மூலம் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். தவறான சிகிச்சையே தமிழ்ச்செல்வி இறப்பிற்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதானம் அடையாத உறவினர்கள் காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே இறந்த தமிழ்ச்செல்வியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. வரதராஜபுரம் ஊராட்சியில் மறு வாக்குப்பதிவு நடத்தக்கோரி அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர் ஆகிய இரண்டு ஒன்றியத்திற்கு இரண்டாம் கட்டமாக 9ஆம் தேதியன்று ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றியத்தில் 398 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு சிக்கராயபுரம் தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே வரதராஜபுரம் ஊராட்சியில் பதிவான வாக்குகளை லாரியில் எடுத்து செல்லப்பட்ட போது மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் ஒரு பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு காவல்துறை மற்றும் அதிகாரிகள் உதவியோடு சில நபர்களால் லாரி திறக்கப்பட்டு வாக்குச்சீட்டுகள் மாற்றுவது போன்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. அதனை ஆதாரமாக கொண்டு வரதராஜபுரம் ஊராட்சியில் அதிமுக ஆதரவோடு தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட்ட வேட்பாளர் கோதண்டராமன், ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட பார்த்திபன், மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட சுந்தரராஜன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறவில்லை எனவும் வரதராஜபுரம் ஊராட்சியில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை செய்து மறு தேர்தல் நடத்த கோரியும் மனு அளித்தனர். அந்த மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை மேம்பாலத்தின் கீழ் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட காவல்துறையினர் சாலை மறியலை கைவிடுமாறு வலியுறுத்தினர். இதற்கு அதிமுகவினர் மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் குன்றத்தூர் ஒன்றியம் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீனிவாசன் சம்பவ இடத்திற்கு வந்து கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு மனு மீது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் குன்றத்தூர் ஒன்றியம் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீனிவாசன் சம்பவ இடத்திற்கு வந்து கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு மனு மீது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கேவி கிராம
மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்த பஞ்சாயத்து தலைவரை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்கூப்பம் தொகுதி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூடநகரம் பஞ்சாயத்து தேர்தலில் குமரன் என்பவர் சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுக திமுக வேட்பாளர்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி விளை நிலங்கள் விவசாய கிணறுகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்தது. இதனால் கிராம மக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் மாசு அடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் பஞ்சாயத்து தலைவர் குமரன் வெற்றி பெற்ற உடனே தனது சொந்த செலவில் பஞ்சாயத்துக்குட்பட்ட தட்டாங்குட்டை, அணங்காநல்லூர், பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்களுக்கு 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மூலம் நல்ல குடிநீர் கிராம மக்களுக்கு வழங்கினார். இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததோடு பஞ்சாயத்து தலைவர் குமரனை பாராட்டினர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.